ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? எல்லோரும் கண்களை மூடுங்க. ஜெபம். நேற்றும் இன்றும் மாறாது எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நாளை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நாங்கள் கற்றுக்கொள்கிற இந்த மறைக்கல்வி பாடமானது அப்பா எங்கள் வாழ்க்கையில் உதவ நீர் எங்களுக்கு கிருபை தாருங்க. இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமேன். ஓகே குட்டீஸ், வாங்க நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். நம்ம போன வாரம் என்ன பார்த்தோன்னா, ஆதாம் ஏவாளுடைய கதையை பற்றி பார்த்தோம். நம்ம இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோன்னா, இரண்டு சகோதரர்களுடைய கதையை நம்ம பார்க்க போகிறோம். யாரோட கதைனா, காயேன் ஆபேல். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். காயேன் ஆபேல்னு ஒரு அண்ணன் தம்பி இருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு இந்த ஸ்டோரியில் பார்க்கலாமா? தேவன் படைச்ச முதல் மனுஷனான ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ரெண்டு பிள்ளைங்க பிறந்தாங்க. முதல் பையன் பேர் காயின், ரெண்டாவது பையன் பேர் ஆபேல். காயினும் ஆபேலும் வளர்ந்து வேலை செய்ய தொடங்கினாங்க. காயின் காய்கறிகள், பழங்கள், தானியங்களை பயிரிடுகிற வேலையை செய்தான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிற வேலையை செய்தான். காயினும் ஆபேலும் கத்தரை ரொம்ப நேசித்தாங்க. காயினும் ஆபேலும் கத்தருக்கு காணிக்கை கொடுக்கறதுக்காக போனாங்க. காயின் நிலத்தின் கனிகளான காய்கறிகளையும் பழங்களையும் காணிக்கையாக கொண்டு போனான். ஆபேல் அவனோட ஆட்டு மந்தையில் முதல்ல பிறந்த ஆடுகளில் நல்ல புசு புசுன்னு அழகாக இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போனான். கத்தர் ஆபேலையும் அவனோட காணிக்கையும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் காயினையும் அவனோட காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளலை. ஏன் காயினோட காணிக்கையை கத்தர் ஏற்றுக்கொள்ளலைன்னு உங்களுக்கு தெரியுமா குட்டீஸ்? நம்ம எல்லாரும் நம்ம கிட்ட பேசுகிறவங்களோட முகத்தை தான் பார்ப்போம். பைபிளில் ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கத்தரும் இருதயத்தை பார்க்கிறார்னு. ஆமாம் குட்டீஸ், கர்த்தரும் அந்த காயின் ஆபேலோட இருதயத்தை தான் பார்த்தாங்க. காயின் அவனோட மனசில் என்ன நினைக்கிறான்னு கர்த்தருக்கு தெரிஞ்சுது. காயின் அவனோட தம்பி ஆபேல் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனால அவன் மேலே பொறாமப்பட்டு ரொம்ப எரிச்சலாக கோபமாக இருந்தான். அதனால தான் கர்த்தர் காயினோட காணிக்கையை ஏற்றுக்கொள்ளலை. கர்த்தர் தன்னோட காணிக்கையை ஏற்றுக்கொள்ளாததுனால இன்னும் காயினுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அவன் எரிச்சலாக இருந்தது அவன் முகத்திலேயே தெரிஞ்சுது. அதை பார்த்த தேவன் காயின் கிட்ட கேட்டாங்க, நீ நரிச்சலா இருந்தது அவன் முகத்திலேயே தெரிஞ்சுது. அதை பார்த்த தேவன் காயின் கிட்ட கேட்டாங்க, நீ நன்மை செய்தா உனக்கு மேன்மை இல்லையான்னு. அப்படின்னா நீ உன் தம்பியை நேசிச்சு அவனுக்கு உதவி செய்தா உனக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனாலும் காயின் நல்லது பண்ணவே இல்லை. தம்பி ஆபேல அவன் இன்னும் பகச்சு வரத்தான். ஆபேல் இருக்கிறதுனால தானே அவை ஆசீர்வதிக்கப்படுகிறான்னு நினச்சி தந்திரமாக ஒரு திட்டம் போட்டான் காயின். காயின் ஆபேல் கிட்ட பேசிக்கிட்டே யாரும் இல்லாத வயல்வெளியில் கூட்டிகிட்டு போனான். அந்த வயல்வெளியில் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி ஆபேலை கொன்று போட்டான் காயின். ஆபேலை கொன்றது வேறு யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தான் காயின். ஆனால் கத்தர் காயினை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கத்தர் காயின் கிட்ட, உன் தம்பி ஆபேல் எங்கேன்னு கேட்டாங்க. அதுக்கு காயின், எனக்கு தெரியாது, நான் என்ன அவனுக்கு காவலாளியான்னு கத்தர் கிட்ட கேட்டான். அப்போ கத்தர் காயின் கிட்ட கேட்டாங்க, நீ ஆபேல என்ன செய்தாய்? நீ கொஞ்சம் உன் தம்பி ஆபேலுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை பார்த்து கூப்பிடுதேன்னு சொன்னாங்க. இதுதான் குட்டீஸ் இந்த உலகத்திலேயே நடந்த முதல் கொலை. தப்பு பண்ணின அந்த காயினுக்கு கத்த தண்டனையும் கொடுத்தாங்க. என்ன தண்டனை தெரியுமா? இதுவரையும் நீ நட்ட மரம், செடி எல்லாமே உனக்கு பலன் தந்துச்சு. ஆனால் இனி நீ பயிரிடும் போது அது உனக்கு பலன் தராது. நீ நிலை இல்லாமல் இந்த உலகத்தில் அலைந்து திரிகிறவனா இருப்பேன்னு கத்த தண்டனை கொடுத்தாங்க. அப்போ காயின், ஐயோ, எனக்கு நீங்கள் கொடுத்த இந்த தண்டனை சகிக்க முடியாதேன்னு அழுதான். ஏசப்பா கூட எல்லாருக்கும் போதிக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? உங்கள் சகோதரங்க கிட்ட சண்டையாக பேசாமல் இருந்துட்டு கத்தருக்கு காணிக்க கொடுக்க வந்தீங்கன்னா முதல்ல போய் உங்கள் சகோதரங்க கிட்ட பேசிட்டு வந்து உங்கள் காணிக்கையை கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி குட்டீஸ், இந்த சகோதரங்கன்னா யார்? நம்ம அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இவங்க எல்லாரும் தான் சகோதரங்க. சகோதரங்க கிட்ட கோபப்பட்டா நீ எல்லாம் ஒரு வேஸ்ட்டு,
யூஸ்லெஸ், ஃபூல், முட்டாள் இப்படியெல்லாம் திட்டுறவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு குட்டீஸ். இப்படியெல்லாம் பேசுகிற எல்லாரையும் ஏசப்பா என்ன செய்வாங்க தெரியுமா? எரி நரகத்தில் போடுவாங்க. நரகம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட சண்டை போடக்கூடாது, பேசாமல் இருக்கக்கூடாது, அன்பாக இருக்கணும். அம்மா அப்பா தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் கோபப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், யாருக்கிட்டேயுமே சண்டை போடக்கூடாது. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை எல்லாருக்கும் பண்ணணும், அப்போ தான் ஏசப்பாக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு தருவாங்க. ஒருவேளை என்னால் கோபப்படாமல் சண்டை போடாமல் இருக்க முடியலையே, சடனாக கோபம் வருதேன்னு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நான் எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்கணும், எல்லாருக்கும் நன்மை செய்யணும், கோபப்படக்கூடாது, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு டெய்லி ப்ரேயர் பண்ணுங்கள். என்ன குட்டீஸ், லெசன் கவனிச்சிங்களா? பிடிச்சிருந்ததா? அதே போல் நாம்ளும் நம்ம சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் கூட அன்பாக இருக்கணும், பொறாமப்படக்கூடாது, விட்டு கொடுக்கணும், பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்டு நடக்கணும். என்ன குட்டீஸ், செய்வீங்களா? போன வாரம் நம்ம அசிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எப்படி போடுறதுன்னு கற்றுக்கிட்டோம். இந்த வாரம் மங்கள வார்த்தை ஜபம் வந்து நம்ம சொல்ல போகிறோம். வாங்க குட்டீஸ் சொல்லாமா? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். குட்டீஸ் இந்த ப்ரேயரை வந்து நம்ம பேரண்ட்ஸ் கூட உட்காந்து தினமும் ப்ரேயர் பண்ணும்போது சொல்லி நீங்கள் வந்து வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. என்ன குட்டீஸ், செய்வீங்களா? பாய், தேங்க்யூ. மங்கள் ஐம் லின்சி மரியா. மங்கள வார்த்தை ஜபம். அழுறந்த மரிய வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பத்தவர் நீரே, உங்கள் திருவச்சின் கனியுமான இயேசு மாசியிருக்க பத்தவரே. புனித மரியே, இருவனின் தாயே, பாவிலா இருக்கிறதுக்காக எப்பொழுதும் பின் வேணும் எண்ணிக்கொள்ளும், ஆமேன்.